தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தாங்க டிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சமுத்ரா அட்வென்ச்சர்ஸ். இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. இங்கே அட்வென்ச்சராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெயினாக இவங்க பண்ணுறது வந்து ஸ்கூபா. அந்த ஸ்கூபா ட்ரை பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி கோவாவில் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் கோவாவில் அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இங்கே கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததில் இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுனால இவங்களை பார்க்க வந்திருக்கோம். நாங்களாம் உள்ளே வந்ததும் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரூமில் என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னா, இங்கே தான் நம்மளோட ட்ரைனிங் செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து நம்மளோட பயோடேட்டாஸ் எல்லாமே, மெடிக்கலி ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வந்து இஷ்யூ வாங்கிக்கிறாங்க. முக்கியமாக வந்து வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இதை வந்து அவங்க ட்ரை பண்ண விடுறது கிடையாது. அவங்கள வந்து வேண்டாம், நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஏன்னா கடலுக்குள்ளே போயிட்டு மூச்சு விடுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம ஸ்கூபா டைவிங் அப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம முதல்ல கடலுக்கு போய் ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க இங்கேயே நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. ஒரு சின்னதாக தொட்டி வச்சு அதுலேயே வந்து கடலில் போய் எப்படிலாம் இருக்கணும், என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு ட்ரைன் பண்ணிடுறாங்க. ஸோ வர எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முன்கூட்டியே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஃபுல் காஸ்ட்யூமோடு தான். நம்ம கடலுக்குள்ளே என்ன காஸ்ட்யூமோடு போக போகிறோமோ அதே காஸ்ட்யூமை இங்கே செட் பண்ணி நம்ம அந்த தொட்டிக்குள்ளே வந்து ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் வரலுமே அந்த ட்ரைனிங் இருக்குது. நம்ம ஃபுல்லாக கற்றுக்கலாம். நமக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே கற்றுக்கலாம். அந்த விஷயத்தில் முக்கியமான 6 சிம்பல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி இந்த மூக்கில் கை வச்சுருக்கிறது, கையை டவுன் பண்ணுறது, அப் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, ஷேக் பண்ணுறது, ஓகே காட்டுறது, இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் அவங்க சொல்லித்தர போகிறாங்க. இதுதான் நம்ம கடலுக்குள்ளே பேசிக்கிற பாஷைன்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக நமக்கு புரிகிற மாதிரி நல்லாவே இவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. இவங்க ட்ரெயின் பண்ணுறதை மட்டுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட ஸ்கூபா டைவிங் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் நமக்கு முடிஞ்சிடும். ஒரு 1 ஹவர் ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம ரியல் ஸ்கூபா பண்ணுறதுக்காக இப்போ கடலுக்கு போக போகிறோம். நமக்கு தேவையான கிட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க வண்டியில் பேக் பண்ணி இப்போ நம்மளை கூட்டிகிட்டு கடலுக்கு போக போகிறாங்க. அவங்க நம்ம ட்ரைனிங் சென்டர்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கடற்கரைக்கு போயிடலாம். அங்கேருந்து நம்ம போட்டில் ஸ்கூபா டைவ் பண்ணுற இடத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. கடற்கரைக்கு போனதும் நமக்கான போட் ரெடியாக இருந்துச்சு. நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த போட்டில் மாற்றிக்கிட்டு நம்ம ஸ்கூபா டைவிங் பிளேஸுக்கு போகிறதுக்காக அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் போட் ட்ராவல் பண்ணி நம்மளோட ஸ்கூபா டைவிங் ஸ்பாட்டுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். அந்த ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க கேனெல்லாம் கட்டி மிதக்க விட்டுருக்காங்க. ஒரு ஐடென்டிஃபிக்காக ஸ்டாண்டை போட்டு ஓரமாக அந்த போட்டை நிறுத்திட்டு நமக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்க மாட்டிவிட்டு அவங்களும் ப்ரிப்பேர் ஆனாங்க. அவங்க ஏன் ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்னா, நம்ம கூட கண்டிப்பாக ஒருத்தர் வருவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் தனித்தனியாக வருவாங்க. நம்மளை கைட் பண்ணுறது அவங்க தான் கடலுக்கு உள்ள. கடலை பார்த்ததும் கை காலை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியல. குதிச்சர்றா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போதே நம்ம 5 விக்கெட்டில் மொதல் விக்கெட் அவுட்டு, டமால் அப்படின்னு உள்ளே தூக்கி தள்ளி விட்டுட்டாங்க. இவர் குதித்த உடனே திரும்பி பார்த்தா 2வது விக்கெட்டும் அவுட்டு, அதுக்கடுத்து திரும்பி பார்த்தா 3வது விக்கெட்டும் அவுட்டு. ஒருத்தராச்சும் கடைசி வரையில் நம்ம கூட இருப்பார்னு நினச்சா அவரையும் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இவங்க யாராச்சும் மேலே வந்ததுக்கப்புறமேட்டால் தான் நமக்கு காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு சொல்லி கடலையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு 45 நிமிஷம் சும்மாவே உக்காந்துருந்தேங்க. நீ மட்டும் ஏன்டா சும்மா இருக்கிற, நீயும் உள்ளே பூந்து அந்த அழகை ரசி அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் மேலே வந்தோடனே அவரோட காஸ்ட்யூமை கழட்டி கொடுத்துட்டார். என்கிட்ட போட்டுக்கிட்டு சும்மா இருப்பானா, என்னையும் பிடிச்சி சீக்கிரமாக இந்த கடலுக்குள்ளே தள்ளி விடுங்கண்ணே அப்படின்னு பக்கத்தில் இருந்த அண்ணங்கிட்ட சொல்ல, அவர் இதோ உடனே தள்ளி விட்றேன்னு சொல்லி என்னையும் கவால்னு தள்ளி விட்டார். நான் உள்ளே விழுந்த உடனேயுமே என்ன கைட் பண்ணுறவர் என்னை அப்படியே அழகாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்தாண்ட தள்ளி கூட்டிகிட்டு போயிட்டார். தள்ளி கூட்டிகிட்டு போய் நமக்கு ட்ரைனிங்கில் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை 1 செகண்ட் நீங்கள் தண்ணிக்கு மேலே அவர்கிட்ட செஞ்சு காட்டணும். நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்களா, ப்ரீத் நல்லா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளை ஹேண்டில் பண்ணுறாரு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நான் சும்மா இருக்க மாட்டாமல் என்னோட கேமராவை கொடுங்க, நானும் உள்ளே பூந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறேன், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ தம்பி நீ அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், உனக்கு தேவையான பேக்கப்பை நாங்களே எடுத்து தரோம் உனக்கு, நீ வந்து உள்ளே ரசித்தா மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்னு நல்ல உள்ளே இழுத்துட்டு போயிட்டாரு. உள்ளே இழுத்துட்டு போய் தண்ணிக்குள்ளே நிற்க வச்சோம். நம்மளை ஒரு டைம் அவங்க செக் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம
ஆரோக்கியமாக இருக்கமா, நல்லா ப்ரீத் பண்ணுறோமா, நம்மளோட அந்த செய்கை எல்லாத்தையுமே அவங்களுக்கு கரெக்டாக இன்டிமேட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்மளை கேட்குறாங்க. நம்மளும் கரெக்டாக காட்டிட்டோம் அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தாங்க நம்ம செல்வராகவன் சார் எடுத்த இரண்டாம் உலகம் அப்படிங்கிற ஒரு படத்தையே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறதா இருக்குது. நம்ம வெளி உலகத்தில் எப்படி வேணாலும் இருந்திருப்போம், கடலுக்கு உள்ளே போயிட்டு அந்த கடல் வாழ் உயிரினங்களை அதோடய இடத்துலையே போய் பார்க்குறது அவ்வளோ ஒரு அருமையான காட்சி. உண்மையை சொல்லணும்னா அதோட வீட்டுக்குள்ளேயே நம்ம போய் உக்காந்துக்கிட்டு அதோடய அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமா எல்லாருக்கும் கிடச்சிருமோ அப்படின்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகும் பிரமிப்பும் அதுக்குள்ளே இருக்குது. வண்ண வண்ண மீன்கள் ஆயிரக்கணக்கில் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும், பட் நம்ம அதை டச் பண்ணக்கூடாது, அவங்களும் டச் பண்ண பர்மிஷன் கொடுக்கறதில்ல. அந்த பார்க்குறதுலையே நமக்கு அந்த ஃபீல் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், நான் இப்போ ஏன் மூச்சை பிடிச்சிட்டு பேசிகிட்ருக்கேன், ஐயோ. சரி, நான் போய் இந்த மீனோட அழகை ரசிச்சுட்டு வரேன், நீங்களும் ரசிங்க ஒரு மியூசிக் கிளிப்போட. வெறும் 20 நிமிஷத்தில் நம்ம ஒரு புது உலகத்தையே பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸை இவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. உண்மையாலுமே லைஃப் டைம் மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது. இந்த ஸ்கூபா டைவிங்காக அவங்க பண்ணுற சார்ஜ் 5500, நமக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. இவங்க ஸ்கூபா டைவிங் மட்டும் இல்லாமல் ரூம்ஸும் வச்சுருக்காங்க. 6 பேர், 4 பேர், 2 பேர் தங்குற மாதிரி ரூம்ஸ் இருக்குது. ரேட் ரீசனபுளாக இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. எல்லா வசதியும் நமக்கு தேவையானதை அவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க. இந்த சமுத்ரா அட்வென்ச்சரோட மேப் டீட்டெயில், காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் சமுத்ரா அட்வென்ச்சரில் ஸ்கூபா டைவிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணிட்டு போங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரூமாக இருந்தாலும் சரி, ஸ்கூபாவாக இருந்தாலும் சரி, புக் பண்ணிக்கிறது பெஸ்ட். அண்டு இதோடு நான் கடை சாத்திட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லைக் போட்டுட்டு போயிருங்க. தேங்க்யூ, பாய்.